வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். தினம் தினம் உடற்பயிற்சிகள் எடுத்துக்கும் பொழுது உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். எவ்வளவு பொருள்களை சேர்த்தாலும் எவ்வளவு பணம் சேர்த்தாலும் உடல் ஆரோக்கியத்துக்கு ஈடு வராது. அதனால தான் ஒவ்வொரு நாளுமே உடற்பயிற்சிகள் செய்ய சொல்லி எல்லா தரப்பினரையும், பொதுவாக டாக்டர்ஸ் கூட உடற்பயிற்சி செய்யுங்க ஈஸியாக எல்லா வியாதியுமே போயிடும் அப்படிங்கிற சொல்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, யோக பயிற்சி, தியான பயிற்சி, மூச்சு பயிற்சின்னு விதவிதமான பயிற்சிகள் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன மாதிரி உடலை ஏற்றுக்குதோ அதே பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இளைஞர்களை குறி வச்சு ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் இது வரைக்கும் ஹேண்ட் பவர்ஸ் நிறையா கொடுத்துருக்கோம், உடல் உள் உறுப்புகள் ஸ்ட்ராங்காகிறது கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வெயிட்டை வச்சுக்கிட்டு ஸ்குவாட் போடுறதன் மூலம் தொடை மிகுந்த பவர்ஃபுல்லாக மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கிறவங்க ஜாகிங்கில் பயங்கரமான ஃபாஸ்ட்டில் போவாங்க. நம்ம சவுத்தில் வந்து ஹில்ஸ் இருக்காது, ஆனால் பீச் இருக்கும். ஆக்சிஜன் நிறையா இருக்கிற இடத்துல நல்லா பயிற்சிகள் செய்கிறதன் மூலம் மூச்சு இறைப்பு வராது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கால்களுக்கு, துடைகளுக்கு, மூட்டுக்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வெயிட்லேருந்து ஸ்குவாடு ரொம்ப பவர்ஃபுல்லான பயிற்சி, இளைஞர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி கால்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வெயிட்லேருந்து ஸ்குவாடு பாருங்கள். இது 5 கிலோ பிளேட்டு, ரெண்டும் 10 கிலோ, இது கம்பி 10 கிலோ, சாதாரணமாக இருக்கும். வெயிட்லேருந்து ஸ்குவாடு போட்டோம்னா கால் பவர்ஃபுல்லாக மாறும். ஆனால் இதுக்கு சில சிஸ்டம்ஸ் இருக்குது, அதுபடி தான் நம்ம போகணும். பாருங்கள், ஒரு ஜான் அளவுக்கு கைகளை வெயிட்டு பிளேட்லேருந்து நவர்த்தி பிடிச்சிக்கங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கம்பி வந்து உட்காந்துருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஷோல்டர் இருக்கிற தசையில் உட்காந்துருக்கு. அதாவது அதை முன்ன பின்ன வச்சு ஸ்குவாடு போட்டோன்னா பெயின் வர ஆரம்பிக்கும். அதனால தான் இப்படி திரும்பி உங்களுக்கு காமிக்கிறேன். சரியாக சொல்லணும் அப்படின்னா பின்பக்கம் இந்த தசைகளில் உட்காந்துருக்கணும் இந்த கம்பி. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இப்படி உட்கார வேண்டியதில்லை. இப்படி உட்கார்ந்தா எழும்பும்போது முதுகு வலி வந்துடும். அதனால் நாம் என்ன செய்கிறோம்னா இந்த அளவு தான் உட்காறோம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் 5 போட்டிருக்கேன். இப்போது எடுக்கிற ஸ்ட்ரெயில உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஜான் அப்படியே பிடிக்கிறீங்க, இறுக்கமாக பிடிக்கிறீங்க. கால்களை, இந்த கால்களை நீங்கள் வெயிட் அடிக்கும்போது வி டைப்பில் தான் வைக்கணும். இப்படி வச்சுக்கிட்டோ செய்யக்கூடாது, வி டைப்பில் இப்படி காலை வச்சுக்கணும். ஃப்ரண்ட்டில் வச்சுக்கும்போது வேணும்னா இந்த இடங்களில் தான் வைக்கணும். இது எனக்கு மைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பு. இது மாதிரி வைக்கணும். பின்பக்கம் நான் சொன்ன தசைகளில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பயிற்சிகள் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் ஷோல்டரில் வலி வராமல் இருக்கும். ஆனால் பயிற்சி இது வெயிட் லிஃப்டிங் போகணுன்னு ஆசைப்பட்டோம்னா வெயிட்டை தூக்கும்பொழுது கால்கள் ஆடாமல் இருக்கணும். அதுக்காக தான் வெயிட்டை வச்சுக்கிட்டு ஸ்குவாடு போட சொல்லி நம்ம இன்றைக்கி ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, மூட்டு வலிங்கிறது அறவே இல்லாமல் போகும். ஏன்னா துடையெல்லாம், துடை தசைகள், தசை நார், எலும்பு எல்லாமே வெயிட்டை வச்சுக்கிட்டு உட்காந்து எழும்பும்போது நல்ல ஸ்ட்ராங்காகும். இளைஞர்களால் எதையும் செய்ய முடியும். உடலுக்கு மட்டும் எடுத்துக்காமல்
கால்களுக்கும் நம்ம பயிற்சிகள் எடுத்துக்கணுங்கிற ஆசையில் தான் இன்றைக்கி வெயிட்டை வச்சுட்டு ஸ்குவாட் கொடுத்துருக்கேன். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.